எனக்கு தெரியும் ஆதிக்கடை ஒரு அகிலாண்டேஸ்வரியோட மூத்த மருமக. நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன். நர்ஸ், இவங்களை கொஞ்சம் உள்ள கொண்டு போங்க. இவங்களை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். சரிங்க சரிங்க, நல்லா சரிங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல அம்மாவுக்கு ஆக்சிடென்ட்னு ஃபோன் வரும். அந்த ஃபோன் கால் தான் உங்க சந்தோஷத்துக்கான சாவு மணி. என்னாச்சு மாப்ள? சொல்லு ப்ரோ, என்னாச்சு ப்ரோ? ஆதி, என்னாச்சு? ஏன் பதட்டமா இருக்க? பார்வதிக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சான். பலத்த காயத்தோட ஜிஎம் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருக்காங்க. பார்வதியா? ஹாஸ்பிட்டல் இருந்து நர்ஸ் தான் கால் பண்ணாங்க. அகிலாவை அடிக்க சொன்னா பார்வதியை தூக்கிருக்கானுங்க. ஏன் இன்னும் பேசிட்டு இருக்கீங்க? சரி ப்ரோ, போலாம் ப்ரோ. ஆமா ஆமா, கிளம்பி போலாம். போய் ஒரு மணி நேரத்துக்கு மேல ஆச்சு. மெக்கானிக்க கூட்டிட்டு வரேன்னு போனா வழியில ஏதாவது பெரிய பிரச்சனையோ? போன போட்டு பாக்கலாம். என்றாவது சுவிட்ச் ஆஃப்னு வருது. எப்பவுமே பார்வதி சுவிட்ச் ஆஃப் பண்ண மாட்டாளே. சார்ஜ் இல்லாம போச்சா? ஆஹா, அதான் கார்லயே சார்ஜர் இருக்க. என்ன நடந்திருக்கும்? கடவுளே, வெளியில போய் வெயிட் பண்ணுவோம். வாங்க சார், உங்களுக்கு ஃபோன் பண்ண நர்ஸ் நான் தான். என் பார்வதிக்கு எப்படி இருக்கு? உள்ள ட்ரீட்மென்ட் போயிட்டு இருக்கு. டாக்டர் வந்து சொல்வாங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க சார். சரிங்க நர்ஸ். ஒண்ணு ஆகாது. ஆக்சிடென்ட் ஆன பார்வதி அந்த வார்டில் இருக்காங்க.
ஆச்சு. உள்ள ட்ரீட்மென்ட் போயிட்டு இருக்கு கைஸ். உறுதியா எதுவும் சொல்ல முடியாது. உடம்புல இருந்து ரொம்ப பிளட் லாஸ் ஆயிருக்கு சார். அவங்களுக்கு உடனே பிளட் கொடுத்தாகணும். அப்ப தேவையான பிளட் கொடுக்க ஏற்பாடு பண்ணுங்க டாக்டர். எப்படி அந்த வைஃப காப்பாத்துங்க? வெயிட் 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 வெயிட், அவசரப்படாதீங்க. உங்க வைஃபோட பிளட் குரூப் HH, அதாவது பாம்பே பிளட் குரூப். இந்த பிளட் குரூப் கிடைக்கிறது ரொம்ப ரேர். பிளட் பேங்க்ல கூட ஸ்டாக் இல்ல. பாம்பே பிளட் குரூப் இருக்கிறவங்கள உடனே கால் பண்ணி வர சொல்லுங்க. அவங்க வந்து பிளட் கொடுத்தா தான் உங்க வைஃப காப்பாத்த முடியும். ப்ரோ, நீ எதுக்கும் கால் பண்ணாத ப்ரோ. அன்னைக்கு ஒன்றும் ஆகாது. பாம்பே பிளட் குரூப் தேவைன்னு உடனே எல்லாம் சோசியல் மீடியாவிலும் நியூஸ் கொடுப்போம். என்ன ப்ரோ யோசிக்கிற? யோசிக்கல, எங்க டைம் இல்ல. முதல்ல அதுக்கான ஏற்பாடு பண்ணுவோம். கடவுளா பார்த்து நமக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க, விட்டுறாத. ஆதி, கையில வெண்ணையை வச்சுக்கிட்டு எதுக்கு நெய் கலைஞ்சிட்டு இருக்க? ஆமா ஆதி, அகிலா அக்கா கூட பாம்பே பிளட் குரூப் தான். மறந்து போச்சா உங்களுக்கு எல்லாம்? அக்காவே ஏற்கனவே பார்வதிக்கு ரத்தம் கொடுத்து காப்பாத்திருக்காங்களே, இப்பவும் அக்கா கிட்ட சொன்னா வந்து காப்பாத்த போறாங்க. ப்ரோ, ஆமா ப்ரோ, அம்மாவுக்கு அன்னைக்கும் சேம் பிளட் தான். சித்தி, உங்க வாழ்க்கையில இன்னைக்கு தான் உருப்படியான நல்ல விஷயம் பண்ணிருக்கீங்க. ப்ரோ, நீ அம்மா உடனே கால் பண்ணு. நல்ல காரியம் உனக்கு. பண்ண வேண்டாம், நல்லா ஃபோன் பண்ணுங்க. வர்றது உங்க மம்மியா இல்ல டம்மியான்னு வந்ததுக்கு அப்புறம் தெரியும். பிளட் டெஸ்ட் எடுப்பாங்கல்ல, அப்ப எல்லாம் தெரியும். ரத்தம் கிடைக்காம பார்வதி சாகணும், வர்றவ போலின்னு வெளிச்சத்துக்கு வரணும். என்ன ப்ரோ, என்னாச்சு? அம்மாவோட போன் ஸ்விட்ச் ஆஃப்னு வருது. ஸ்விட்ச் ஆஃப் ஆயிடுச்சா? இருக்கட்டும், நீங்க தொடர்ந்து உங்க அம்மாவுக்கு ட்ரை பண்ணி பாருங்க. நான் அவர் சொன்ன மாதிரி பாம்பே பிளட் குரூப் தேவைன்னு நியூஸ் கொடுக்குறேன். யாராவது கான்டாக்ட் பண்ணுவாங்க. ஓகே 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 டாக்டர். இன்னும் ஆளு காணும். மெக்கானிக்க கூட்டிட்டு வரேன் தானே போனா? போன் வேற சுவிட்ச் ஆஃப் ஆயிருக்குது. எவ்வளவு நேரம் தான் இங்கேயே காத்துட்டு இருக்கிறது? மனசு பக்கு பக்குன்னு இருக்குதே. ஆதி கடவுர் அகிலாண்டேஸ்வரி மருமக பார்வதிக்கு கார் ஆக்சிடென்ட்ல தலையில நல்லா அடிபட்டு இருக்காமே. பாம்பே பிளட் குரூப் ரத்தம் தேவைப்படுதாமே. பாரு, நியூஸ் கொடுத்திருக்காங்க. மருத்துவமனையில் உயிருக்கு போராடும் பார்வதிக்கு பாம்பே பிளட் குரூப் உடனடியாக தேவைப்படுகிறது. பாம்பே பிளட் குரூப் உள்ளவர்கள் உடனடியாக எங்கள் மருத்துவமனையை தொடர்பு கொள்ளவும். பார்வதிக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சா? நான் இப்ப என்ன செய்வேன்? அகிலாண்டேஸ்வரி, அகிலாண்டேஸ்வரி, என்னது போன் சுவிட்ச் ஆஃப்னு வருது? நான் நான் யாருக்கு பண்றது? முருகேச. அட, என்ன சோதனை இது சாமி. முருகேசா எங்க போய் தொலைஞ்சா போன் நாட் ரீச்சபிள்னு வருதே. ஐயோ, பார்வதி என்ன பண்ணுவா? ஐயோ, நான் இங்க மாட்டிக்கிட்டேன்னா என்ன செய்யறது? நான் இப்ப என்ன செய்வேன் சாமி? ஏன் இந்த சோதனை சாமி? அம்மா தாயே, பார்வதி மாதிரி ஒரு நல்ல பொண்ணை இப்படி நீ சோதிக்கிறியே?